சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்பது மகாகவியின் வாக்கு. சூரிய உதயத்தின் போதுதான் மனம் சலனம் இல்லாமல் தூய்மையாக இருக்கும். அப்போது நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வது நல்லதே. அந்த வகையில் இந்த விடியலேவா நிகழ்ச்சியில் பல புதிய பகுதிகளும் இடம்பெறுகின்றன. உங்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். உடல் வலிமையோடு இருந்தால்தான் உயர்ந்த லட்சியங்களை எட்ட முடியும். உயிர் வாழ்வதற்கு உடலே ஆதாரம். உடலை வலிமை பெற செய்யும் முயற்சிகளில் உடல் பொலிவும் தளர்ந்துவிடக்கூடாது என்பதே முக்கியம். உடலின் வலிமையும் கூட்டி பொலிவும் ஏற்பட செய்யும் எளிய முறை யோகாசனங்களை கற்றுத்தர நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வருகிறது வலிமும் பொலிவும். என் இனிய உலக தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, யோக நிபுணர்களே, யோகாசன ஆசிரியர்களே, யோக பிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். பலமுறை சொல்லியிருக்கின்றேன், நம் நாட்டை விட வெளிநாட்டினவர்கள் இந்த யோகாசனத்திற்கு எந்த அளவு மதிப்பு கொடுக்கிறார்கள் என்று பலமுறை சொல்லியிருக்கின்றேன். ஆனால் யோக இலக்கியங்களிலும் சரித்திரங்களிலும் யோகா இந்தியாவுக்கே உரித்தானது, அதுவும் குறிப்பாக தமிழர்களுக்கே உரித்தானது என்று பல ஒப்புமையோடு, உதாரணங்களோடு, தகுந்த காரணங்களோடு, அத்தாட்சியோடு உங்களுக்கு நான் இது தமிழர்களுக்கே உரியது என்று சொல்லியிருக்கின்றேன். அதை திரும்பவும் நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று கேட்டால், சில விஷயங்களை மக்களிடம் திரும்ப 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 எடுத்து சொன்னால்தான், ஆகா இது நமக்கே உரியது கலையல்லவா, நாம் பழக வேண்டும், நம் உடல் நலத்துக்காக பழக வேண்டும், இது வெளிநாட்டவருக்கு சென்று விடக்கூடாது என்ற ஒரு ஆதங்கமாவது நம்மவர்களுக்கு வரும் என்ற காரணத்தினால்தான் அதை திரும்ப திரும்ப நான் அதை சொல்லி கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது பார்ப்பீர்களானால் வெளிநாட்டிலிருந்து இப்பொழுது நெட்டு என்று வந்துவிட்டது, அதில் போட்டு பார்க்கிறார்கள் எங்கெங்கே எல்லாம் யோகாசன பயிற்சாலை இருக்கிறது, அவர்கள் என்னென்ன ஆசனங்கள் எல்லாம் சொல்லித்தருகிறார்கள், அவருடைய சரித்திரம் என்ன என்பதை வெளிநாட்டவர்கள் நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஹிமாலயத்துக்கு போகிறார்கள், பல சாமியார்களிடம் மாதக்கணக்கில் உட்கார்ந்து டாலர் டாலராக கொடுத்து அங்கே யோகாசனம் என்பதே கிடையாது, பக்தி யோகத்தை பழந்து கொள்கிறார்கள், பஜனை செய்கிறார்கள், அவர்கள் குடுமி வைத்துக் கொள்கிறார்கள், 24 நேரமும் பஜனை செய்கிறார்கள், அது பக்தி யோகம். கர்மயோகம் என்பதையும் சொல்லித்தருகிறார்கள், ஹத யோகம் என்பதை சொல்லித்தருவார் ஆள் கிடையாது, ரொம்ப கம்மி. ஏனென்றால் இது உடலை இம்சை செய்ய வேண்டும். 84 லட்சம் ஆசனங்கள் என்று சொன்னால் அத்தனையும் நம் உடலை இம்சை செய்வது, புளிந்து எடுப்பது, அதுதான் நம்முடைய ஆயுளை கூட்டும், நோயில்லாமல் இருக்க செய்யும். நான் அண்மையில் கல்கத்தாவுக்கு சென்றிருந்த பொழுது அங்கே ஒரு பெரிய யோகா சென்டர், உலக புகழ்பெற்ற சாமியார் பெயரால் அங்கே ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கே நான் போகும் பொழுது பார்ப்பீர்களானால் சாமியார்கள் எல்லோரும் அவர்கள் எவ்வளவு இருக்க வேண்டிய எடைக்கு மேலாக குண்டு குண்டாக இருக்கிறார்கள். அங்கே சாப்பாடு தான் முக்கியம், அறுசுவையுடன் நிறைய சாப்பிடுகிறார்கள், நெய்யை குடிக்கிறார்கள், தமிழர்கள் வெட்டி நெய்யை குடிக்கிறார்கள், அவர்களுக்கு இல்லாத வியாதியே கிடையாது. எல்லோரும் கூட்டாக டாக்டரிடம் செல்கிறார்கள், டாக்டர்கள் இங்கே வந்து பார்க்கிறார்கள், பல பேர்கள் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யோகத்தை பற்றி பேசுவது மாதிரி வேறு யாரும் பேச முடியாது, அந்த அளவுக்கு அழகாக பேசுகிறார்கள். சொல்வது யாருக்கு எளிதாம், சொல்லிய வண்ணம் செயல் என்று சொன்னான் நமது வள்ளுவர். எதை வேண்டுமானாலும் பேசிவிடலாம், அதன் வந்து நடக்க வேண்டும், பொய் சொல்லக்கூடாது என்று சொல்வான், பொய் பேசாமல் இருக்க வேண்டும், காந்தி என்ற பெயர் வைத்துக் கொள்வான், கருவாட்டை சாப்பிட்டு கொண்டே இருப்பான். இப்படியாக சொல்லொன்றும் செயலொன்றுமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு சாமியார்களிடம் செல்வதே பயமாக மக்களுக்கு இருக்கின்றது. அந்த அளவுக்கு இன்றைக்கு நமது ஏம நியமங்களையும் ஆசனங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய சாமியார்கள் வேறு வேறு திசை மாறி மக்களை இழுத்து கொண்டு செல்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு மக்களே சாமியார்களிடம் செல்வது பயப்படுகிறார்கள். மக்களோடு ஈடுபாடு கிடையாது. நமது தமிழகத்தை பார்ப்பீர்களானால் எத்தனையோ மடாதிபதிகள் இருக்கிறார்கள், தமிழ் குறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே எல்லாம் போய் பார்ப்பீர்களானால் பெரிய பெரிய கோவில்கள், பெரிய பெரிய மடங்கள் எல்லாம் இருக்கின்றது. தமிழையும் அவர்கள் வளர்க்கவில்லை, அவர்கள் இந்த யோகாசனத்தையும் நல்ல விஷயங்களையும் மக்களிடம் எடுத்துச் செல்வதில்லை.
ஒரு மாணவனை கூப்பிட்டு ஒரு சின்னவனை கூப்பிட்டு இங்கே எத்தனை மடாதிபதிகள் இருக்கிறார்கள் அவருடைய பெயர்களை சொல்லுங்கள் என்றால் தெரியாது. ஆனால் நடிகைகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவருக்கு திருமணம் ஆகிவிட்டதா ஆகவில்லையா, அவர்கள் என்ன உடை உடுத்துகிறார்கள், அவர்களுடைய நாய் என்ன எந்த நாட்டிலிருந்து வந்திருக்கிறது, இவைகளெல்லாம் இந்த சின்ன பையன் தெரிந்து வைத்திருக்கின்றான். என் பையன் என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்வதில்லை, எதை பழக வேண்டுமோ அதை பழகுவதில்லை. ஆகவேதான் இப்பொழுது யோகாசன கலையை பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் பொது இடங்களிலும் அதிகாரிகளுக்கும் இப்பொழுது நாங்கள் யோகாசனத்தை கற்றுக்கொண்டு தொண்டு கொண்டிருக்கின்றோம். வெளிநாட்டிலிருந்து சாரி சாரியாக எங்கள் கல்லூரிக்கு ஆள்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலையில்தான் இந்த அம்மையார் அமெரிக்காவிலிருந்து இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு வயசு 39 வயதாகுது, 18 வயது பெண்மணி மாறி இருக்கின்றார்கள். ஏன் நீங்கள் யோகாசனத்தை கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால், நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், ஹாப்பியாக இருக்கின்றேன், இப்பொழுது நான் மன அமைதியோடு இருக்கின்றேன், இதற்கு முன்னால் அப்படி கிடையாது, அதற்காக நான் இந்த யோகாசனத்தை படித்து கொண்டிருக்கின்றேன். அவர்கள் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக பயாலஜிக்காக இருக்கிறார்கள். நியூயார்க் யூனிவர்சிட்டியில் அவர்கள் லெக்சரராக இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட யோக கலையையும் முறையாக கற்று சான்றிதழ் வாங்கி அதையும் எனது யூனிவர்சிட்டியில் பாடத்திட்டமாக வைத்து அங்கே உள்ள மாணவர்களுக்கெல்லாம் நான் அதை சொல்லிக் கொடுக்கப் போகிறேன். யாம் பெற்ற இன்பம் பெருக என் வையகம் என்றதற்கு இணங்க, மாணவர்களுடைய லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இங்கே அவர்களுடைய சிஸ்டரோடு இங்கே வந்திருக்கிறார்கள், சகோதரிகளோடு இங்கே ரெண்டு பேரும் வந்திருக்கிறார்கள். அதுதான் ஆச்சரியப்படத்தக்கது. நாம் வெளிநாட்டிற்கு ஏன் நமது பெண் குழந்தைகளை தனியாக கோவிலுக்கு கூட அனுப்ப மாட்டோம், வெளியூர்களுக்கு கூட தனியாக அனுப்ப மாட்டோம். அவர்கள் இரண்டு பேரும் சகோதரிகள் எத்தனாயிரம் மைல் கடந்து இங்கே வந்திருக்கிறார்கள். இங்கே இருந்து ஒரு மாதமாக இந்த கல்வியை கற்று முழுமையாக தெரிந்து கொண்டு தன் நாட்டிற்கு சென்று அமெரிக்காவுக்கு சென்று அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நீங்கள் தெரிந்து கொண்டாவது நமது பெண்களும் இங்கே உள்ளவர்களும் நமது கலை இது என்பதை நீங்கள் கற்று தெளிந்து நமது குடும்ப அத்தனை பேர்களுக்கும் இந்த கலையை நீங்கள் கற்று ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் இருப்பதற்கான வழிமுறைகளை காண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த நிலையில் இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு கும்பிட்ட உடல் திருகாசனத்தை செய்யப் போகிறார்கள். பாருங்கள், அமைதியாக செய்வார்கள், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் மிகவும் அமைதியாக செய்வார்கள். நம்பர் ஒன் ஆசனாஸ் இன் தி ரைட் சைட், 20 கவுண்ட்ஸ், யூ கேன் ரிட்டைன் தி போஸ் ஃபார் 20 கவுண்ட்ஸ். உடலை எப்படி திருகி அனாசமாக செய்கிறார்கள், இந்த ஆசனம் செய்வதனால் என்ன நன்மை? உடல் திருகப்படுகிறது, இடுப்பு திருகுவதற்கு முன்பும் வளைகின்றோம், ஆனால் உடலை திருகுவதற்கான முக்கியமான ஆசனம் இது கும்பிட்ட உடல் திருகாசனம். You can retain the post for at least 20 counts. Retain the post for 20 counts. பாருங்கள் எவ்வளவு அழகாக அமைதியாக மெதுவாக செய்கிறார்கள். இந்த ஆசனம் செய்வதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களை அவர்கள் முகத்தில் தெரிவதில்லை என்று சொன்னால் இந்த ஆசனத்தை வெகுகாலமாக பழகியிருக்கிறார்கள், ஆகவே மிக அமைதியாக செய்கிறார்கள். யூ கேன் கவுண்ட் 20, பாருங்கள், எஸ் 20 கவுண்ட்ஸ் ஃபார் ஈச் சைடு. டீப் பிரீத்திங், முதுகு பகுதியை பார்த்தாலே அது எந்த அளவுக்கு திருகிறது என்று தெரியும். அவர்களுக்கு இடுப்பும் கிடையாது வயிறும் கிடையாது, பாருங்கள். டீப் பிரீத்திங்,
எங்கள் பயிற்சிசாலையில் இவர்கள் சாப்பிடுவதெல்லாம் இயற்கை உணவுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இயற்கை உணவு முளைவைச்ச தானியங்கள் அடுப்பில் வைக்காத உணவுகளுக்கு இவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். பச்சை காய்கறிகள் எல்லாம் அப்படியே சாப்பிடுவார்கள். என்ன உணவு நாம் கொடுக்கிறோமோ அதை அப்படியே சாப்பிடுவார்கள். நான் நிறைய பல்லாயிரக்கணக்கான ரூபாயை கட்டியிருக்கின்றேனே, எனக்கு நெய் தோசை வேண்டும், எனக்கு தயிர் வடை வேண்டும், சாம்பார் வேண்டும் என்றெல்லாம் கேட்க மாட்டார்கள். நவு யூ கேன் டூ செகண்ட் போஸ் உபவிஷ்ட கோணாசனம். பாருங்கள் எவ்வளவு ஃப்ளெக்சிபிளாக 39 வயதில் வைத்திருக்கிறார்கள். பாருங்கள் உபவிஷ்ட கோணாசனம் ஆச்சரியமாக இருக்கும். இன்னொன்றையும் நான் இந்த நேரத்திலே சொல்ல வேண்டும். நம்ம தமிழர்கள் இந்தியர்கள் ஒரு ஆசனத்தை 6 மாதம் பழகினால் இவர்கள் 6 நாளில் அந்த ஆசனத்தை செய்து விடுகிறார்கள். என்ன காரணம் என்பதை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அவர்களுடைய உணவில் உப்பு புளி காரம் எண்ணெய்களே கிடையாது. சூப்பாகத்தான் சாப்பிடுவார்கள். நான் வெஜிடேரியன் டயட் சாப்பிட்டால் கூட சூப்பாகத்தான் சாப்பிடுகிறார்களே தவிர அதிலே நெய்யை போடுவதோ அல்லது இன்ன பிற காரசாரமான பொருள்களை போடுவதோ இவைகளெல்லாம் அந்த உணவிலே இவங்களுக்கு எரிப்பு என்பதே கிடையாது, காரம் என்பதே கிடையாது. முளவத்தல் மிளகாய் இவைகளெல்லாம் அவர்கள் சேப்பட மாட்டார்கள். பாருங்கள் யூ கேன் வெரி ஸ்லோலி டு இட். முழுமையாக எந்த சிரமமும் இன்றி இந்த ஆசனத்தை அவர்கள் செய்கிறார்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். இந்த ஆசனங்கள் பழக பழக 72,000 நாடி நரம்புகளும் இலக்கமாகி விடுகின்ற காரணத்தினால் டென்ஷன் அடைவதோ கோபப்படுவதோ அல்லது அவர்கள் கோபப்பட்டு வார்த்தைகளை விடுவதோ கிடையாது. யாராவது பேசினால் கூட கோபமாக அதை கோபமாகவே எடுத்துக்கொள்வது கிடையாது, சிரிப்பார்கள். அந்த அளவுக்கு மனம் பக்குவப்பட்டு விடுகிறது, உடல் பக்குவப்பட்டு விடுகிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். மெதுவாக எழுந்திருங்க, ரிலாக்ஸ் யுவர் பொசிஷன், டீப் பிரீத்திங். Relax your position. Yes. Deep breathing. You can do it that side. பல கோணங்களில் அவர்கள் செய்கிறார்கள், பவனிக்க வேண்டும். மூளைக்குள்ளே போற நரம்பு இழுக்கப்படுகிறது. கால் பெருவரில் இருந்து தொடை வழியாக பிருஷ்டபாகம் வழியாக முதுகெலும்புக்கு செல்கின்றது. முதுகெலும்பு வழியாக நாடி நரம்புகள் எல்லாம் தலைக்கு செல்கின்றது. இந்த நாடி நரம்புகள் அத்தனையும் இதை செய்யும் பொழுது இழுப்பதை நாம் உணர முடியும். ஆசனம் செய்யும் பொழுது பார்ப்பீர்களானால் நாம் உடல் முழுவதும் இழுப்பதை நாம் உணரலாம். நம்முடைய இளமை அப்படியே எந்த காலத்திலும் அப்படியே இருக்கும். பாருங்கள் காலை நன்றாக வைத்துக்கொண்டு கால் நேராக இருக்க வேண்டும். இந்த ஒரே ஆசனத்தை நாம் செய்துவிட்டு போய்விடலாம். பாருங்க முப்பது 40 வருடங்கள் இந்த ஆசனத்தை செய்தாலும் கூட லேசான ஒரு வலி, அந்த நரம்பு இழுக்கக்கூடிய ஒரு உணர்வு, தலைக்குள்ளே போகிற நரம்பை யார் இழுப்பது, அந்த மாதிரியான உணர்வெல்லாம் இந்த ஆசனம் செய்யும் பொழுது நமக்கு ஏற்படுகிறது. ஒரு உற்சாகம் ஏற்பட்டு விடுகிறது. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். என்ன உணவுகளை சாப்பிட்டால் நமக்கு உற்சாகம் வரும்? அதிகப்படியான உணவுகளை சாப்பிட்டாலே களைப்பு வந்து விடுகிறது, உண்ட மயக்கம் தொண்டருக்கும் வந்து விடுகிறது. பாருங்கள் எவ்வளவு அழகாக செய்கிறார்கள். வயது ஆக ஆக எலும்பு நரம்பு இரத்த நாளங்கள்
இவைகளெல்லாம் முதுமையாகி விடுகிறது. அந்த முதுமை ஆகவிடாமல் இந்த ஆசனங்களை செய்து செய்து பழகி 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 அவனுடைய இளமை தள்ளி போடப்படுகிறது, முதுமை தள்ளி போடப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். டீப் பிரீத்திங், எந்த முயற்சியும் இல்லாமல் அனாசாயமாக செய்கிறார்கள். பாருங்கள், வெளிநாட்டிற்கு இருந்து வந்தவர்கள் தான் சர்க்கஸில் மிக அற்புதமான வளைவுகளை செய்து காண்பிப்பார்கள், பார்க்கலாம். அதுபோன்று தோற்றத்தை பார்த்தால் யாராவது 35 வயது என்று சொல்ல முடியுமா? பாருங்கள், இதை பார்த்தாவது நம்ம பெண்கள் செய்ய வேண்டும். 21 வயசு 22 வயதில் திருமணமாகிவிட்டால் ஒரு குழந்தை பெற்றவுடனே வயிறு பெரிதாகி விடுகிறது, இடுப்பு பெரிதாகி விடுகிறது, 40 வயசு பெண்மணி மாதிரி ஆகிவிடுகிறார்கள். ஆகவே இந்த நிலையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால், இதை பார்த்து கொண்டிருக்கும் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் தங்கள் உடலை ஆரோக்கியமாகவும் சிலிமாகவும் வைத்துக் கொள்வதற்கு அனுதினமும் இது போன்ற ஆசனங்களை நீங்கள் பழகி என்றும் ஆரோக்கியமாக நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டிய பெண். வணக்கம்.